அண்ட் மிஷ்கின் சார், உங்களவுக்கு சினிமாவில் என்னை யாரும் இவ்வளோ வந்து கொஞ்சிருப்பாங்களா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல சார். அவ்வளோ வந்து அன்பு கொடுத்துட்டீங்க சார் நீங்கள். நான் வந்து மிஷ்கின் சார் முன்னாடி பார்த்து அவருடைய படங்கள் பார்ப்போம். ஸோ படம் பார்க்கும்போது தெரியும் இவர் வந்து வேற மாதிரியான ஒரு டைரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிஷ்கின் சாரோட படங்கள், நான் நிறையா முறை சொல்லியிருக்கேன் நான். அண்ட் சாரோட படம் எந்த படம் வந்தாலும் நான் முதல் நாள் பார்த்துருவேன் நான், அப்படி தான் நான் பார்த்துருக்கேன் நான். பட் அதை பார்த்தோன்னா சார் பையன் அண்ட் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது தட்டார் புட்டார்ன்னு சார் பேசுகிறாங்க அப்படின்றது. அண்ட் நம்ம சாரோட உட்காந்துருக்க தோரணை இப்படியே பார்த்துட்டு கண்ணாடி போட்டு பார்க்கணும்லாம், சார் பயங்கர ரஃப்பான ஆள், நம்ம வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். பட் ஸ்வீட்டஸ்ட் மிஷ்கின் சார் வந்து அவ்வளோ 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 ஸ்வீட். நம்ம என்ன நான் என்ன நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் என்ன நினச்சி வச்சுருந்தேனோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சார். அண்ட் எனக்கு சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நீங்கள் எவ்வளோ ப்ரில்லியன்ட் எவ்வளோ நாலேஜ் பர்சன்னு தெரியும் சார். பட் அதை ஒரு நாளும் நீங்கள் அதை காமிச்சிக்கணும்னு நினச்சதே இல்லை சார். அங்கே தான் உங்கள் நாலேஜோட பீக்கை நான் பார்த்தேன் சார். அண்ட் உங்களோட ஒர்க் பண்ணது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். உங்களோட டெடிக்கேஷன் அவ்வளோ சூப்பர் சார். நாங்கள் நடிச்சிட்டே தான் சார் இருக்கோம். எங்களுக்கு ஒன் மோர் இல்லை பத்து டேக் 12 டேக்குன்றது எங்களுக்கு அது பழக்கமானது தான் சார். ஆனால் நீங்கள் ஒரு டிரெக்டர், உங்களோட நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் போதுமானது சார். ஆனால் இதில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நிறையா வேணும், அதுவும் மிட் நைட் ஷூட் ஆக்ஷன் சீக்வன்ஸ். பட் ஒரு வாட்டி கூட நான் இதை பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொல்லி நான் பார்க்கவே இல்லை சார். ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்படி ஒரு கம்ப்ளீட் டிரெக்டரோ இப்போ நீங்கள் கம்ப்ளீட் ஆக்டராகவும் இருக்கீங்க சார். அதுவும் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். அண்ட் எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோன்றது, இனிமேல் உங்களை டைரக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்களா உங்களை விடுவாங்களான்னு தெரியல சார். சாரி, அப்படி தான் சார் இருந்தது. ஒரு ஒரு ஃப்ரேமில் நீங்கள் அது மாதிரி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். லைக் வில்லன்னா அது ஒரு ரசிக்கும்படியாக ரொம்ப அழகாக சாரோட ஸ்டைல் அப்படின்னு அந்த ஒரு குவக்கினஸ் இருக்கும்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்.